அஸ்ஸலாமு அலைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்களா? இந்த கோவிட் செய்திகளில் பல முக்கியமான தகவல் காத்துட்டு இருக்கு. குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த ஒமிக்ரான் சம்பந்தமா முக்கியமான ஒரு தகவல் காத்துட்டு இருக்கு. வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க, உங்க நண்பர்களுக்கு கட்டாயமா ஷேர் செய்யுங்க. இப்ப முதல்ல கோயித்துடைய கொரோனா வைரஸ் கேஸ் நேத்து எவ்வளவு பதிவாகி உள்ளது அதை பார்த்து போயிடுவோம். நேத்து கோயித்துடைய கொரோனா வைரஸ் கேஸ் பாத்தீங்கன்னா 36 பதிவாகி உள்ளது, அதாவது கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. மரணங்கள் 0, ஐசியூ கேஸ் பாத்தீங்கன்னா 3, கொரோனா வைரஸ் பாதிக்கப்பட்டு குணம் அடைந்த சதவீதம் பாத்தீங்கன்னா 99.33% பதிவாகி உள்ளது. அதே போல கோயித்துடைய முக்கியமான தகவல் பார்க்கறதுக்கு முன்னாடி என்னுடைய ஒரு சின்ன அப்டேட், அதாவது பிசிஆர் டெஸ்ட் எடுக்க சென்னைக்கு வரும்போது கரெக்டாக பல்லாவரம் பஸ் ஸ்டாப்ல இறங்கிடுங்க. பல்லாவரம் பஸ் ஸ்டாப் பேக் சைட் பார்த்தீங்கன்னா பிரின்ஸ் லாட்ஜ் இருக்கு, அதாவது ஜனதா தேட்டர் பக்கத்தில் இருக்கு. இன்ஷால்லா நீங்க வாங்க, ஒரு பெஸ்ட் சர்வீஸ் கொடுப்போம். அதே போல பல்லாவரம் பஸ் ஸ்டாப்ல இறங்கிட்டு கால் பண்ணாலே நான் வந்து பிக்கப் பண்ணிப்பேன். இப்போ வாங்க முக்கியமான தகவல் பார்ப்போம். உலகம் முழுவதும் பார்த்தீங்கன்னா முக்கியமாக இப்போ பேசப்படுறது ஒமிக்ரான் தாங்க. நேற்று டெல்லியில் 3000 பேசஞ்சர் வந்திருக்காங்க, அதாவது இன்டர்நேஷனல் பேசஞ்சர் யூகே, பிரான்ஸ், ஜெர்மனி இந்த மாதிரி நாடுகள்லேருந்து 3000 பேர் வந்திருக்காங்க. இந்த 3000 பேருக்கு எடுக்கப்பட்ட டெஸ்ட் ரிப்போர்ட்டை வந்து செக் பண்ணி பார்த்ததில் 6 பேர் வந்து கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டுள்ளார்கள். அந்த 6 பேர் வந்து எந்த வைரஸ்னு தெரியல, கன்ஃபார்ம் ஆகல. இந்த 6 பேருடைய சாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ முக்கியமான லேபுக்கு அனுப்பப்படுவது. அதே போல தமிழ்நாடு பக்கம் வந்தீங்கன்னா திருச்சி, அதாவது சிங்கப்பூர்லேருந்து திருச்சிக்கு ஒரு பேசஞ்சர் வந்திருக்காரு, அவர் வந்து கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டுள்ளார். அதுவும் எந்த வைரஸ்னு தெரியல, டெல்டாவா இல்லை ஒமிக்ரானா எதுன்னு தெரியல. இது வந்து இப்போ முக்கியமாக பேசப்படுது. இவருடைய சாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா சென்னையுடைய ஒரு முக்கியமான லேபுக்கு அனுப்பப்பட்டுள்ளது. இது வந்து ஒமிக்ரானா இருக்கக்கூடாதுன்னு துவாசைங்க. அப்படி ஒமிக்ரானா இருந்தால், சான்ஸ் அப்படி இருந்தால் கட்டுப்பாடுகள் அதிகமாக வரும், சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா 7 நாடுகளுக்கு தடை செய்துள்ளார்கள். உங்களுக்கே நல்லா தெரியும், ஹை ரிஸ்க் கண்ட்ரி, அதாவது இப்போ தெரியும் சவுத் ஆஃப்ரிக்கா கண்ட்ரி, ஜிம்பாபே, அப்புறம் போட்ஸ்வானா, இந்த மாதிரி நாடுகள் 7 நாடுகளை தடை செஞ்சுருக்காங்க. அதே போல் சிங்கப்பூர், மலேசியா இந்த மாதிரி நாடுகள்லேருந்து வராங்கல்ல, இந்த மாதிரி பேசஞ்சர் பார்த்தீங்கன்னா கட்டாயமாக பிசிஆர் டெஸ்ட் எடுத்துகிட்டு அங்கே வெயிட் பண்ணிவிட்டு அப்புறம் ரிசல்ட் வந்த பிறகு தான் வெளியில் வரும். அதே போல் இப்போ சவுதியிலையும் ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க ஒமிக்ரான், அப்புறம் துபாயிலையும் வந்திருக்கு. மேபி துபாய் சவுதி இதில் ஆட் பண்ணலாம், அதாவது அங்கேருந்து வராங்கல்ல, வந்த உடனே சென்னை ஏர்போர்ட்டோ இல்லை திருச்சி ஏர்போர்ட்டோ இங்கே பிசிஆர் டெஸ்ட் எடுத்துகிட்டு அந்த ரிசல்ட் வந்த பிறகு தான் வெளியாகணும். அதாவது நான் சொல்கிறது வந்து சவுதி மற்றும் துபாய், இது வந்து இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை, வரத்துக்கு வாய்ப்பு உள்ளது. ஏன்னா அங்கே ஒமிக்ரான் வந்திருக்குல்ல. அதே போல் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க கோவிட் பேசஞ்சரோ கட்டாயமாக பிசிஆர் டெஸ்ட் சென்னை ஏர்போர்ட்டில் எடுத்துட்டு தான் வெளியில் வரணுமா சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டாங்க. அப்படி கிடையாதுங்க. ஏன்னா சென்னையில் அங்கிருந்தெல்லாம் இது சரி, கோவிட்ல இது வரைக்கும் ஒமிக்ரான் வைரஸ் பதிவாகவில்லை. இது வந்து ஒரு மகிழ்ச்சியான தகவல் கோவிட்ல உள்ளவங்களுக்கு, சரிங்களா? அடுத்து ஒரு முக்கியமான தகவல், கோவித்துடைய பிரதம மந்திரி ஷேக் சபா அல் ஹாரிதல் சபா அவர்கள் ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பை வெளியிட்டுள்ளார்கள். அவர் என்ன சொல்றாருன்னா ஒமிக்ரான் வைரஸ் வந்து கோயத்தில் இல்லை, அல்ஹம்துலில்லா. அதனால கோயத்துடைய மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த்தும் அதே போல கொரோனா எமர்ஜென்சி கமிட்டியும் இணைந்து இது சம்பந்தமான ஒரு தீவிரமான பிரச்சாரத்தையும் நடவடிக்கையும் எடுத்து வருகிறார்கள், அல்ஹம்துலில்லா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து பார்த்தீங்கன்னா வேற ஒன்றும் இல்லைங்க. அதே போல கோயத்தி டிராவலர்ஸ், அதாவது கோயத்திகள் பார்த்தீங்கன்னா இந்த ஹாலிடேஸ், அதாவது இப்போ ஜனவரிலாம் வருது, இந்த ஹாலிடேஸ்லாம் செலிப்ரேட் பண்ணுறதுக்கு துருக்கி மற்ற நாடுகளுக்கு செல்ல விரும்புகிறார்கள். இப்போ இவங்களை என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதாவது கிட்டத்தட்ட 100% கோயத்திகளில் 20 பேர் அவங்களோட டிராவல் பிளானை வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இதை வந்து நமக்கு தெரிவிக்கிறாங்க யாருன்னா டிராவல் அண்ட் டூரிசம் வந்து நமக்கு தெரிவிக்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ அதிகமாக ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். எப்போதும் இணைந்திருப்போம். உங்களின் ஒருவன் ஜியாவுதீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.